மாங்கனி சிந்தும் சோலை மகிமை சார் ஏரூர் பதியில் பாங்குயர் வீதி தன்னில் பத்திரை கோவில் காட்டும். என்னுடைய கும்பாபிஷேக உறுப்பினராக சண்முகலிங்கம்மன் சொல்லியுமே ஆலயத்தினுடைய நடைபெற வேண்டிய கர்மங்களை அனைவருக்கும் ஞாபகம் கொடுத்ததோட எல்லா குழுவினடைந்த எல்லா உடையங்களையும் ஆலயத்துக்கு மிகவும் பங்காற்றி கொண்டு வர்ற ஒரு உறுப்பினர் தான் இவர். ஆலயத்தினுடைய பங்களிப்பு செய்தவர்களில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இருக்கு. என்னுடைய கடந்த கால நிர்வாகங்களில் பொருளாளராக இருந்தவர் இனிமேல் அரசரத்னம் ரவீந்திரநாத் என்பவர் இந்த ஆலயத்தினுடைய இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுறதுக்கு ஆரம்ப கர்த்தாக்களில் மிகவும் முக்கியமான இருந்தவர். கடந்த காலங்கள் நிர்வாகங்கள் நடந்த திருவிழாக்களாக இருக்கலாம், சடங்காக இருக்கலாம், இந்த ஆலயத்தினுடைய புனரோத்தரமான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளையும் கூட இந்த ஆலயத்துக்கான மிகவும் சிறப்பான ஒரு பங்களிப்பை ஆற்றினவர் தான் எங்களுடைய பழைய பொருளாளர், அதாவது முன்னே நாள் பொருளாளராக இருந்த ரவீந்திரநாத் ஐயா. இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கும் இந்த பங்கல் இந்த அளவு சிறப்பாக இருக்கும்னு சொன்னால் என்னுடைய ஆரம்ப கால கர்த்தாக்களில் மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய நபர் எங்கள் ஜெகன்மோகன். என்னுடைய ஆரம்ப நிர்வாகத்தினுடைய பொதுச் செயலாளர் வந்து இந்த நிர்வாகங்களினுடைய இப்போ நாங்கள் நிறைவு செய்திருக்கிற எல்லா விடயங்களையும் ஆரம்ப கர்த்தாக்களாக இருந்த எங்களுடைய முன்னாள் செயலாளர்கள், பொருளாளர்கள், தலைவர் ஆகியோர் தான் இந்த தூரம் எங்களுடைய ஆலயம் சிறப்பு பெற்று இன்றைய நாள் இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்குன்னு சொன்னால் அந்த அனைத்து காரணங்களும் இவங்களுடைய அடிப்படையிலிருந்து தான் எங்களுக்கு ஆரம்பமாகி இந்த தூரம் எங்கள் ஆலயம் வளர்ச்சி பெற்றிருக்குன்னு சொன்னால் முக்கிய ஒரு காரணகர்த்தா இருந்தவர் உங்களுடைய முன்னாள் செயலாளர் மற்றொரு நபரை வைக்கக்கூடிய வண்ணமணி பாக்கியநாதன் அண்ணன் பாக்கியராஜா. ஆலயங்களோட மாற்றம் இல்லாமல் எங்களது ஊர் வளர்ச்சிக்காகவும் ஊரில் இருக்கின்ற நலன் திட்டங்களையும் போன்ற வகையில் முன்னாள் கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய தலைவராகவும் இருந்து கிராமத்தின் ஒவ்வொரு அபிவிருத்தி திட்டங்களாக இருந்தாலும் சரி எங்களுடைய ஆலயத்தினுடைய ஒவ்வொரு கட்ட வளர்ச்சியிலையும் அவருடைய தன்னை பங்களிப்பு வழங்கி கொண்டிருக்கிறார். இன்றைய வரைக்கும் தான் இந்த என்னுடைய நிர்வாகத்திலிருந்து எங்களுக்கு வழிகாட்டியதாகவும் என்னுடைய வழிநடத்தக்கூடிய செல்லக்கூடிய அறிவுரைகளையும் ஆலோசனையும் வழங்கி கொண்டிருக்கிற ஒரு முக்கிய நபராக எங்கள் பாக்கியராஜன் வந்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு இந்த அன்னையுடைய ஆலயத்துக்கு சேவையாற்றி அல்லது பங்காற்றியவர்களில் மிகவும் மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடியவர் அருணாச்சலம் பாக்கியநாதன். என்னுடைய ஆலயத்தினுடைய முன்னினால் தலைவராக இருந்து கொண்டு இந்த ஆலயத்தினுடைய சிறப்பான பங்களிப்புக்கு போனீங்கள் நடேசபதி ஐயாவோடு இணைந்து இதுவரை முன்னினால் தலைவராக இருந்திருக்கார் நிறைய தரம். என்னுடைய ஆலயத்தினுடைய கட்டட வளர்ச்சியாக இருந்தாலும் சரி இந்த தூரம் என்னுடைய ஆலயம் பிரபல்யம் பெற்றிருக்கிறதுக்கும் சிறப்பான பூஜைகள் நடைபெறுவதற்கும் மிகவும் சிறப்பான முறையிலே தனது பங்களிப்பை ஆற்றி கொண்டு வந்தார். கடந்த காலமாக நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய வயதையும் விட கூடிய சேவையும் அனுபவம் உடையவுடைய நபர் தான் என்னுடைய கந்தலிங்கம் யோகராஜா. தனது சுமார் நான் அறிந்த வரைக்கும் நான் தனது வாழ்நாள் காலத்தினுடைய மேல் 42 வருடங்களுக்கு மேலாக இந்த ஆலயத்தினுடைய அம்மாவுடைய பணிவிடைகளை செய்வதோடு கடந்த கால நிர்வாகங்களிலையும் உபதலைவராக இருந்திருக்கிற இந்த காலையில் உபதலை மாத்திரமில்லாமல் ஒரு அடிப்படை தொண்டனாக இருந்து தனக்கு இந்த காலயத்துக்கு செய்ய வேண்டிய அனைத்து விடயங்களையும் செய்யக்கூடிய நபர் தான் எங்கள் யோகநாதன் அண்ணன். அவட இந்த ஆலயத்தினுடைய திருப்பணி கலைஞர் சாலையில் இருந்தாலும் சரி அல்லது அதாவது கலைஞர் சாலைக்கு மிகவும் பொறுப்பேறந்து ஆலயத்தினுடைய எந்த விதமான தேவையான பொருட்களாக இருந்தாலும் யோகன்ற பெயர் உச்சரிக்காமல் இந்த ஆலயத்தினுடைய பொருட்கள் பூஜை பொருட்கள் எதுவுமே இவரிடம் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். என்ன பொருட்கள் எங்கே இருக்கிறது நாங்கள் தேவையான கூட யோகநாதன் போய் கேட்டுக்கொண்டால் அந்த பூஜை பொருட்கள் எல்லாமே இந்த ஆலயத்துக்கு சென்று இத்த வரைக்கும் தன்னால் முடிந்த பங்களிப்பையும் காட்டிக் கொண்டு வர்றார் இந்த யோகநாதன். உள்ளம் தனில் ஏற்றியானும் நீங்கிடாதன்பால் என்றும் நினைவினில் போற்றி வாழ்வே. பெருமையாய் வாழ்ந்தோம் அம்மா, ஆரிட எமக்கோர் வார்த்தை.
நிகர்மிகு அமுத செவ்வாய் பக்குவ அமுத காக்க நிகர் பெரு முத்தாம் பல்லை நின் நகையை காக்க நிகரில்லா வாக்கில் நின்று ஏரூராள் நாமம் காக்க நின் புகழ் கேட்கும் செவியை நிமலையின் மறையை காக்க தன் நிகர் வதனம் யாவும் சக்தி நின் முகமே காக்க பின்னிகர் பிடரி தன்னை பேசும் மாதங்கி காக்க முன்னிகர் கண்டம் தன்னை மோகன வல்லி கா வலிமையாம் தோள்கள் தன்னை வராகியாம் சக்தி காக்க பலமுறும் கைகள் தன்னை பத்திரை சண்டி காக்க நலமுறும் விரல்கள் பத்தும் நளினமம் அபயம் காக்க சிலிர்த்திடும் உள்ளங்கையை ஏவினின் ஏம்பு காக்க படர்ந்திடும் மார்பு தன்னை பங்கைய மலரால் காக்க தொடருமாம் வயிற்றின் பாகம் துர்க்கையாம் நீலி காக்க அடர் நிகர் இதயம் தன்னில் அன்பினால் அமர்ந்து காக்க இடரேதும் மனத்துறாமல் இனியவள் இனிது காக்க முதுகினை முதல்வி காக்க முங்கெழு தண்டம் தன்னில் மது நிகர் அமுதம் பாய்ந்து மன நீரை ஒளிவுள்ளாகி அதி நிகர் சிரத்திலோடி ஆயிரம் இதழே சார பதமேனும் யோகம் தந்து பார்வதி பரிந்து காக்க இடையினை உடுக்கை காக்க ஏந்திழை குதத்தை காக்க உடல் பெரு உறுப்பிரண்டை உன் பெரும் சக்தி காக்க தொடையினை வலிமையாக்கி துறந்தறி முழந்தாள் காக்க நடைமிகு கணுக்கால் தன்னை நாரணி தேவி காக்க பாதமாம் கால்கள் தன்னை பவவினை களைவாள் காக்க பாதம் சேர் விரல்கள் பத்தும் பத்திரை வேலை காக்க வேதமும் காணாதேவி வித்தகி சக்தியாகி ஏதரும் உயிராய் நின்று என் உடல் ஆவி காக்க துலங்குமாம் புத்தி தன்னை தூயவள். இவருடைய பேர் தம்பி மணிமாறன். இவர் இவர் வந்து சிமெண்ட் கட்டு வேலை அலங்காரங்களை செய்வதற்காக தமிழ்நாடு கும்பகோணத்தை சார்ந்து அதுக்கிட்டிருந்து வந்திருக்காரு. இவர் பல வர காலமும் நம்ம கிட்ட பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவர் போன்று பல குழு இவரோடு பேச வந்திருக்காரு. இவர் பேர் ஹரிகரன். இவர் ஆர்டிஸ்ட். மேலே ஓவியம் போட்டது இவர் தான். ரொம்ப கடமையாக போட்டு இந்த கோயிலில் முடிச்சுக்கிறேன்னு சொல்லலாம். இவர் பேர் கிருஷ்ணா. இவர் ஒரு ஆர்டிஸ்ட் தான். இவரும் அவரோட பண்ணதை இவர் இவர் தான் நல்லா பண்ணியிருக்காங்க. இவர் திறமையால் தான் இந்த கோயிலோட முடிஞ்சிருக்கு சொல்லலாம். அடுத்து அந்த சிமெண்ட் வேலைக்கு ஒன்று வந்து அடுத்து அடுத்த சிமெண்ட் வேலை இவரும் அந்த பெயிண்ட் வேலில் முக்கிய பங்கு கூட சொல்லலாம். இவரும் சேர்ந்து ரொம்ப நாளாக கம்பெனிக்காகவும் கோயிலுக்காகவும் கஷ்டப்பட்டவங்கன்னு சொல்லலாம். நைட்டும் பகலுமாக வேலை செஞ்சாங்க ஸ்ரீலங்கா தான். இவர் பேர் சிவா. இவர் சித்தாண்டி சென்று தான் ஸ்ரீலங்கா தான் இவர் இருக்கார். இவரும் எங்கள் கம்பெனியில் பழைய ஆட்கள்னு கூட சொல்லலாம். இந்த அர்ஜென்ட் வேலையில் இவரும் சேர்ந்து செஞ்சு இவங்கெல்லாம் சேர்ந்து செஞ்சதுனால தான் அந்த கோயில் வேலை முடிஞ்சது. இவர் பேர் மது. இவர் ஏறாவது சேர்ந்தவர் தான். இவர் வந்து எங்கள் மட்ட வேலைக்கு லேபர் வேலை செஞ்சாப்புல நல்ல பையன் நல்லா வேலை செஞ்சிடாப்புல. இவர் பேர் பிரதாப். இவர் பெயிண்ட் வேலையை நின்று அர்ஜென்ட் வேலையை இவர் முடிச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். இந்த உள்ளூர் ஆட்கள் இல்லைன்னா கூட அந்த வேலை முடிஞ்சிருக்க முடியாது. அந்த கோயிலில் ரொம்ப மிகச்சிறந்த லேபர் கூட இருந்தாங்க. இவர் தான் இந்த கோயில் கட்டுமானம் தான் ஃபஸ்ட்டு கட்டு வேலை ஆரம்பித்தது. நான் சேர்ந்து தான் கட்டு வேலை ஃபஸ்ட்டு போட்டது. இவர் கட்டு வேலை போட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது இந்த கோயிலும் சொல்லலாம். பத்து வருக இவங்களும் எங்களோட சேர்ந்து அந்த அர்ஜென்ட் வேலையில் இவங்களும் செஞ்சுருந்தாங்க. அர்ஜென்ட் வேலை மட்ட வேலை தான். திரும்பவும் இவரும் இந்த செப்பு வேலையில் தான் செஞ்சு என்னோட சேர்ந்துருக்காரு. இவரும் நல்லபடியாக வேலை செஞ்சு லாஸ்ட் வரையும் போயிட்டு மாதம் வரையும் இவங்களும் வேலை செஞ்சுருக்காங்க. செப்பு வேலையில் ரொம்ப
ஹாஸ்பிட்டலுக்கு அர்ஜென்ட் வேலைக்கு இவரு கொடுத்துருப்பாரு. இன்னும் தெருங்கான அதை இவர் கூட சொல்லலாம், நம்ம கோயிலுக்கு கொடுத்து சொல்லலாம். சுபாஷை வந்து அர்ஜென்ட் வேலை ரொம்ப நாள் செஞ்சாங்க, வாசல்லாம் இவங்க தான் செஞ்சது, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இவங்க கூட சொல்லலாம், ஒரு கும்பாரு மாமா இந்த வர்க்க வேலை செஞ்சதெல்லாம் இவங்க தான். கொஞ்சம் அலங்கார வேலையெல்லாம் செஞ்சது தான். சின்ன பையன் நல்லதான், ரொம்ப சிறப்பாக செஞ்சாப்புல, ரொம்ப திறமையான பையன். இவர் தான் இவர் நான் தான் ரொம்ப காலமாக இதில் வேலை செஞ்சது. கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 100 நாள் இவர் தான் என்கிட்ட தனியாக இருந்து நான் இவங்க தான் முடித்தது. பாரதி இவரும் அந்த பெயிண்டிங் வேலை முக்கிய பங்கு சொல்லலாம். இந்த அர்ஜென்ட் வேலை இவங்களாம் இல்லாமல் இந்த பெயிண்ட் வேலை முடிச்சிருக்க முடியாதுன்னு சொல்லலாம். என்ன சொல்லி சிலையெல்லாம் செலுக்கிறவர், கோயில் அனைத்து பொம்மைகளையும் போட்டவர் இவங்க தான். ரொம்ப சிறப்பாக தான் இருக்காங்க. கௌரவப்பாளிக்க கஜலட்சுமி எல்லாமே சூப்பராக அருமையாக பண்ணியிருக்காங்க. இவங்க பற்றி என்ன சொன்னால், இன்னும் இந்த கோயில் இந்த கூடிய காலத்தில் ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக இந்த பொம்மையெல்லாம் போட்டது இவர் ஒரு ஆள் தான் இருக்கும். இவரோட செஞ்சு இவர் பேர் சசி, இவர் சித்தாண்டி சேர்ந்தவர், இங்கே ஸ்ரீலங்கா தான் இவருக்கும். இவர் ரொம்ப காலமாக கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவர் இந்த அர்ஜென்ட் வேலையில் இங்கே இங்கேயும் பார்த்துருக்காரு. ரொம்ப சிறப்பான ஆளுநர்கள் கூட சொல்லலாம். வர்ணித்த வேலையில் இவங்க பேர் கண்ணன், இவங்களும் கண்ணதாசன் தான் சேர்ந்து இந்த பொம்மையெல்லாம் போட்டது. மிக சிறப்பாக இரண்டு பேரும் தான் இந்த கோயிலோட பொம்மையை அலங்கரிச்சுன்னு கூட சொல்லலாம். காக்க இளங்கும் ஆமுடலின் எழிலை என்னவள் வடிவம் காக்க, நலம் பெருமூச்சாய் நின்று நன்னவள் மூலம் காக்க, பலம் பெரு பலமாய் நின்று பத்திரை பிரம்பு காக்க. முன்னமே செய்த பாவம் ஊழ்வினை முட்டிடாமல் அன்னையவள் முன்னாய் நின்று அடியினை அணைத்து காக்க, அன்னையாயிரூர் வாழும் அரசியை அனைத்தும் காக்க. கதிரவன் சோமன் செவ்வாய் கணபூதன் வியாழனோடு மதிப்புகள் அசுரவண்ணன் மாயனாம் சனியினோடு சதிநிகர் ராகு கேது சார்ந்திடும் குளிகன் மாந்தி கதி பெரு கோள்கள் எல்லாம் கனிவு செய்தாண்டு காக்க. கண்ணினிற் கருணை வேண்டும் கருணையிற்கனிய வேண்டும், மண்ணினில் மனிதனேயும் மாண்புற காக்க வேண்டும், கண்மணியான உன்னை கலந்து நான் வாழ வேண்டும்,
உத்தம செல்வம் வேண்டும், புறவினில் உண்மை வேண்டும், சத்திய நோக்கம் வேண்டும், சமரச பண்பு வேண்டும், பத்திரை உந்தன் நாமம் பத்திரம் ஆக வேண்டும், இத்தரை தன்னில் எனக்கு இவை எல்லாம் தருவாய் தாயே. வறுமையை வெல்ல வேண்டும், வாய்மையில் தூய்மை வேண்டும், பொறுமையை ஆள வேண்டும், பூமி போல் வாழ வேண்டும், செருமையை எதிர்க்க வேண்டும், தீயோரை திருத்த வேண்டும், உருமையம் பொறாமை தீயை உள்ளத்தால் வெல்ல வேண்டும், உள்ளத்தால் உயர வேண்டும், உணர்ச்சியை ஆள வேண்டும், வெள்ளம் போல் ஞான பெருக்கு விரைந்திங்கு பாய வேண்டும், கள்ளமாம் நட்புள்ளோரை கலந்திடா தெளிவு வேண்டும், அள்ளும் இன்பரங்கள் யாவும் அடியனின் கருள்வாயம்மா, தெய்வமாம் குழந்தை பேரு செல்வமாய் பெறுதல் வேண்டும், உய்யவே கணவன் மனைவி உயிர்ப்பினில் உறவு வேண்டும், மெய்யென அறமும் அன்பும் மேனியே துயிர்க்க வேண்டும், தையலே ஏறூர் தாயே சகலதும் தருவாயம்மா, தினம் தினம் முந்தன் கோவில் தேடியே வந்து நின்று